हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल। इनके नाम वीडियो तमिलना समचि 10 स्टैंडर्ड एक्सरसाइज 4.1 क्वेश्चन नंबर 5 9 वे पाकपो इिफ्त सम पाँल इन द अडजेसेंट फिगर ट्रायंगल एबीसी इज राइट एंगल्ड अट सी एंड डीई परपेंडिकुलर टू एबी प्रूव दैट ट्रायंगल एबीसी सिमिलर टू ट्रायंगल एडीई एंड हेंस फाइंड द लेंथ ऑफ एई एंड डीई அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த க்வெஸ்சனில் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டயக்ராம் பார்த்து நேம் நம்ம வந்து எப்படி பண்ணணும்னு தேடிட்டு இருக்க வேணாம், ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான், ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏடியும் வந்து சிமிலருன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஏஇ அண்ட் டிஇயோட லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்து எழுதிடலாம். பாருங்க சொல்யூஷனில் வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகே, நான் அப்படி எடுத்து எழுதிட்டு இப்போ பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள். ஓகே, ட்ரையாங்கிள் ஏடிஇங்கிறது வந்து சாரி இது டி, ட்ரையாங்கிள் ஏடிங்கிறது இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபுல் ட்ரையாங்கிளில் வந்து இந்த ஆங்கிள் சிங்கிறது 90 டிகிரி, இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது இந்த ஆங்கிளையும் 90 டிகிரி. இது க்வெஸ்சன்லேயே அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டயக்ராம் வந்து அவங்க க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்கிற டயக்ராம் தான். ஓகே, அப்போ நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம் ஆங்கிள். ஃபஸ்ட் நம்ம ஏபிசி தானே சொல்லியிருக்கோம், அப்போ அதோட 90 டிகிரி ஃபஸ்ட் எழுதிடலாம். அப்புறமா இந்த ட்ரையாங்கிளோடது பார்த்து எழுதிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஆங்கிள் ஏசிபி தான் 90 டிகிரி, இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஆங்கிள் ஏஇடி வந்து 90 டிகிரி. அப்போ நம்ம எழுதிடலாம் ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, இப்போ அடுத்து பார்க்கும்போது ரெண்டு ட்ரையாங்கிளையுமே வந்து ஏங்கிறது வந்து காமன் ஆங்கிள். பாருங்கள், இந்த பிக்கர் ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா இந்த ஆங்கிள் ஏ இருக்கா, அதே மாதிரி இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா அதுலேயுமே இந்த ஆங்கிள் ஏ உங்களுக்கு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்லேயே நம்ம என்ன எழுதலாம்னா ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. ரீசன் என்ன அப்படின்னா காமன் ஆங்கிள். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையுமே வந்து டூ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னா நம்ம எழுதிடலாம் பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் க்வெஸ்சன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ நம்ம எழுதிடலாம் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, இப்போ அடுத்த க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்து என்ன க்வெஸ்சன் சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏஇ அண்ட் டிஇன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கு அடுத்த லைனில் நம்ம என்ன எழுதுவோம், இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட ரேஷியோஸ் எடுத்து எழுதுவோம். அப்போ ஏபி பை ஏடின்னு எழுதுவோம், அப்புறம் பிசி பை டின்னு எழுதுவோமா, அப்புறம் ஏசி பை ஏஇன்னு எழுதுவோம். ஓகே, இப்போ பாருங்க ஏபி வந்து எவ்வளோன்னா நமக்கு தெரியாது. ஓகே, ஏடி வந்து நமக்கு தெரியும், ஏடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12, டிஇ தெரியாது. பாருங்க டிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது, ஏசியும் வந்து 5, ஏஇ வந்து தெரியாது. அப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ரேஷியோஸ் எழுதினதுக்கப்புறம் இந்த ரேஷியோவில் வந்து பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அன்னோன் இருக்குது. இதில் பார்க்கும்போது ஒரு அன்னோன் இருக்குது, இதில் ஒரு அன்னோன் இருக்குது, இதுலேயும் ஒரு அன்னோன் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு அன்னோன் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரேஷியோ வந்து நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சதுன்னா தான் நமக்கு இந்த டிஇ ஏஇங்கிற வேல்யூ வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த டயக்ராம் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஃபுல் ட்ரையாங்கிறது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து டூ சைட்ஸ் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா இதோட தேர்ட் சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தியரம் இருக்குது. அது என்ன தியரம், எஸ் பித்தாகரஸ் தியரம். அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இந்த சைடு ஏபி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஏஇ அண்ட் டிஇ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதனால் இது அப்படியே ஸ்டாப்பாக இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வேணால் சைடில் வேணால் எழுதிக்கலாம், இங்கே எழுதிடலாம் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஓகே பை பித்தாகரஸ் தியரம் அப்போ பித்தாகரஸ் தியரம் நமக்கு என்ன இருக்குது, ஹைபோட்டினியஸ் ஸ்கொயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அப்போ ஹைபோட்டினியஸ் ஸ்கொயர்னா இதில் எது ஹைபோட்டினியஸ்ன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் தான் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் வந்து 90 டிகிரி இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன சைடு இருக்கோ அதுதான் ஹைபோட்டினியஸ். அப்போ இதோட ஆப்போசிட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி.
அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைடை வந்து ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணும். அப்போ என்ன வரும், பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கிளியா? இப்போ பாருங்க, இதில் வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏபி என்ன அப்படின்னா தெரியாது, அதை அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். BC வந்து 12, ஸோ 12 ஸ்கொயர் எழுதுகிறோம். ஏசிங்கிறது வந்து 5, எப்படின்னா ஏலேருந்து டி வரைக்கும் 3, அப்புறம் 3 Dலேருந்து சி வரைக்கும் 2. அப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 5 கிடைக்கும். அப்போ 5 ஸ்கொயர். இப்போ 12 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 144 கிடைக்கும். 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 169. அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 அப்படின்னா ஏபியோட வேல்யூ வந்து 13. ஓகே, ஏன்னா 13 × 13 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு 169 கிடைக்கும். அப்போ ஏபி வந்து நம்ம 13 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாமா? பாருங்கள், ஏபியும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 13 எடுத்து எழுதுகிறோம். ஏடி வந்து எவ்வளோ அப்படின்னா 3, இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிசி வந்து 12, டி வந்து தெரியாது, ஸோ டின்னு வச்சுக்கலாம். ஏசி வந்து 5, ஏசினா இந்த ஃபுல் லென்த், அப்போ 3 + 2 5. ஏஇ நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் எல்லாத்துலேயுமே ஒரு அன்னோடு இருந்தால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ரேஷியோ ஃபுல்லாகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம டி கிடச்சிடும், இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது ஏஇ கிடச்சிடும். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ 13/3 = 12/DE. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டி டினாமினேட்டரில் இருக்கா, அப்போ நம்ம அது நியூமரேட்டர் கொண்டு போவோமா? அப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது மேலே போயிடுச்சு. இந்த 2 நம்பர்ஸும் நம்ம நெக்ஸ்ட் சைடு கொண்டு போகும்போது 3 வந்து ஏற்கனவே அங்கே 12 இருக்குது, அதை எழுதிக்கோங்க. 3 வந்து இங்கே நியூமரேட்டருக்கு போயிடும், 13 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகே, அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 36 கிடைக்கும், பை 13 வரும். ஸோ நம்ம டியோட வேல்யூ எடுத்து எழுதிடலாம். டியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 36/13. ஓகே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 2 இந்த ரெண்டு ரேஷியோவும் நான் ஈக்குவேட் பண்ணி நான் வந்து டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஏஇ வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டையும் இந்த தேர்டையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த 13/3 இந்த தேர்டையும் நான் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு ஏஇயோட வேல்யூ வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் ஈக்குவேட் பண்ணி எழுதியிருக்கேன். 13/3 = 5/AE. கண்டுபிடிக்க வேண்டிய ஏஇ வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அப்போ இதை நெக்ஸ்ட் சைடு கொண்டு போகும்போது இந்த நியூமரேட்டர் போயிடும். அப்போது இங்கே வந்து நம்ம ஏஇ போயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3 வந்து நம்ம நெக்ஸ்ட் சைடு வரும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும், 13 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். கிளியா? இங்கே பாருங்கள், ஏஇ இங்கே போயிடுச்சு, 3 இங்கே வந்துருச்சு, 13 வந்து இங்கே கீழே போயிடுச்சு. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்னா 15/13. அப்போ இதுதான் வந்து ஏஇயோட வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம டியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏஇயோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் நம்பர் 6 பார்த்தலாம். இந்த அட்ஜசன்ட் ஃபிகர் ட்ரையாங்கிள் ஏசிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூ. இஃப் பிசி ஈக்குவல் டு 8 cm, பிக்யூ ஈக்குவல் டு 4 cm, பிஏ ஈக்குவல் டு 6.5 cm அண்ட் ஏபி ஈக்குவல் டு 2.8 cm, ஃபைண்ட் சிஏ அண்ட் ஏக்யூ. இதில் வந்து இவங்க க்வெஸ்சன்லயே வந்து இந்த சிமிலர் கொடுத்துட்டாங்க பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏசிபியும் ட்ரையாங்கிள் ஏபிக்யூவும் வந்து சிமிலர்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டதுனால நம்ம டைரெக்டாக அந்த ரேஷியோஸ் வந்து எடுத்து எழுதிடலாம். பாருங்கள், சொல்யூஷனில் வந்து ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்து எழுதுகிறேன். ட்ரையாங்கிள் ஏசிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூ. அப்போ இதோட ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்கும், AC/AP ஈக்குவல் டு AC/AP. ஓகே, அடுத்து நான் சிபி எழுதும்போது இங்கே உங்களுக்கு பிக்யூ, ஸோ CB/PQ. அடுத்து AB/ நமக்கு AQ கிடைக்கும், அப்போ AB/AQ. ஸோ இந்த வேல்யூஸில் நம்ம இந்த ரேஷியோஸில் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதோட வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ ஏசி வந்து இந்த கொஷினில் வந்து நமக்கு கொடுக்கல, அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏசி அப்படியே வச்சுக்கலாம். ஏபிங்கிறது பாருங்கள், 2.8 கொடுத்துட்டாங்களா, ஸோ நம்ம இங்கே 2.8 எழுதிக்கலாம். பிசி வந்து உங்களுக்கு 8 cm கொடுத்துருக்காங்க, பிசினாலும் சிபினாலும் ரெண்டும் ஒன்று தான், ஸோ 8 எழுதிட்டேன். பிக்யூ வந்து 4 கொடுத்துட்டாங்க, ஏபி வந்து 6.5 கொடுத்துருக்காங்க, ஏக்யூ வந்து நம்மளை கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் ஏக்யூன்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக 3 ரேஷியோஸ் இருக்குது. இந்த 3 ரேஷியோவில் வந்து இந்த ஒரு ரேஷியோட வேல்யூ ஃபுல்லாகவே நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த ஏசியையும் இந்த ஏக்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். பாருங்கள், 1 × 4 = 2 × 4 = 8. அப்போ ஏசி பை 2.8 = 2/1 வரும். ஓகே,
equal to 6.5 by இங்க AQ னு கிடைக்கும் இது நான் ஈக்குவேட் பண்ண போறேன் இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு AC ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடுவேன் இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது AQ ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிரலாம் ஓகேயா சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன் பாருங்க AC by 2.8 equal to 2 இது நம்ம AC மட்டும் இங்க வெச்சிட்டு இந்த 2.8 வந்து நெக்ஸ்ட் சைடு கொண்டு போறோம் இது நியூமரேட்டருக்கு போய்டும் அப்ப 2 into 2.8 இத மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 5.6 னு கிடைச்சிருக்கு ஓகே அப்ப ஏசி ஓட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 5.6 சென்டிமீட்டர் ஓகே இப்போ அடுத்து இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது AQ கிடைக்கும்னு சொன்னேனா அப்ப இது ரெண்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாமா 2 = 6.5 / AQ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய AQ டினோமினேட்டர்ல இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிரணும் அப்ப நெக்ஸ்ட் சைடு போகும்போது AQ வந்து நியூமரேட்டருக்கு போய்டும் 2 வந்து இந்த பக்கம் வரும்போது டினோமினேட்டருக்கு வந்துடும் அப்ப 6.5 / 2 னு கிடைக்கும் ओके अब 6.5 நீங்க 2 ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு 3.25 னு கிடைக்கும் அதாவது 6.5 ல பாதி வேணா இங்க டிவைட் பண்ணி பாத்துருங்க இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த 6.5 2 ஆல டிவைட் பண்ணிடலாம் 3 2 ஸா 6 நமக்கு வந்து 6 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா 0 இந்த 5 எடுத்து எழுதும்போது இங்க நம்ம டெசிமல் நம்பர் போய்டோம் சோ டெசிமல் பாயிண்ட் இங்க வெச்சிரலாம் இப்போ வந்து உங்களுக்கு 2 2 ஸா 4 னு கிடைக்கும் 5 ல 4 மைனஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு 1 ஆயிடும் அப்போ இங்க நம்ம ஆல்ரெடி பாயிண்ட் வச்சிட்டோம்ல அசோ நம்ம இங்க 0 ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 5 2 ஸா 10 னு கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3.25 னு கிடைச்சிருக்கு அப்ப நம்ம எழுதிடலாம் AQ equal to 3.25 ஓகே clear நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चन நம்பர் 7 பார்த்தலாம் இ ஃபிகர் OPRQ இஸ் a ஸ்கொயர் and MLN equal to 90 degree ஓகே प्रूव दट अब और फोर क्वेश्चन वह पांग इतना नमक डयग्राम डयग्राम वो ओपीआरक्यू स्कोयर ओके अब अब एमएलएन 90 डिग्री अभी इं 90 डिग्री अगर मार्क पड़िटा ओके नम्बर इत फोर क्वेश्चन वह कैपिटो नम्बर उन्नो ना एल पार ना फर्स्ट रोमन फर्स्ट रोमन ट्रयांगल वो अब पाती ट्रयांगल एल ओपियो அப்புறம் எனக்கு ட்ரையாங்கிள் QMO வும் வேணும் சோ நான் எழுதிட்டேன் இன் ட்ரையாங்கிள் LOP அண்ட் ட்ரையாங்கிள் QMO அப்படி எழுதிட்டேன் அப்போ இங்க பாருங்க இந்த டயகிராம்ல LOPங்கிறது எங்க இருக்கு அப்படினா இங்க இருக்கு அதே மாதிரி QMOங்கற ட்ரையாங்கிள் வந்து இங்க இருக்கு QMO ஓகே நேமிங் பத்தி நீங்க பார்க்கவேனா ஏனா அவங்களே क्वेश्चनல கொடுத்துட்டதனால நாம அப்படியே பார்த்து எடுத்து எழுதிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க இந்த ட்ரையாங்கிள் LOP ல வந்து L வந்து 90 டிகிரி இருக்கு இப்போ இங்க நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர்ல வந்து இங்க நமக்கு 90 டிகிரி ஓகே ஸ்கொயர்ல பொறுத்தறிக்கும் ஆல் தி 4 ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி ஓகே அப்ப இங்க 90 டிகிரினா இங்க நமக்கு 90 டிகிரி தான் இருக்கும் ஏனா இது வந்து ஒரு லீனியர் பேர் லீனியர் பேர்னா இந்த ஆங்கிளையும் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 180 டிகிரி வரணும் சோ இங்க உங்களுக்கு 90ங்கும்போது கண்டிப்பா இங்க உங்களுக்கு 90 டிகிரி தான் இருக்கும் ஓகேயா சோ நாம இங்க எடுத்து எழுதிடலாம் பாருங்க இத நான் எப்படி எழுதுறா அப்படினா ஆங்கிள் OLP ஆங்கிள் OLP வந்து 90 டிகிரி ஓகே அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆங்கிள் OQM இங்க 90 டிகிரி நம்ம தனி கடைசில போட்டுக்கலாம் ஆங்கிள் OQM equal to 90 டிகிரி பாருங்க காமனா நான் போட்டுக்கிட்டேன் பாருங்க ஆங்கிள் OLPங்கிறது 90 டிகிரி அதே மாதிரி இங்கேயும் ஆங்கிள் OQMங்கிறது 90 டிகிரி சோ நான் வந்து இங்க ஈக்குவல் டு போட்டு 90 டிகிரி எழுதிட்டேன் சோ ஒரு ஆங்கிள் நான் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டேன் ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணப் போறோம்னா பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்கொயர் அப்ப ஸ்கொயர்ல இந்த சைடும் பாரலலா இருக்கும் ஒரு ஸ்கொயர்னு எடுத்துட்டோம்னா இந்த சைடும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பாரலலா இருக்கும் ஓகே அப்போ இந்த சைடும் வந்து பாரலல் சைட்ஸ் ஓகே அப்போ இது வந்து ட்ரான்ஸ்வர்சல் அப்ப எது ட்ரான்ஸ்வர்சல் இந்த LMங்கிறது வந்து ஒரு ட்ரான்ஸ்வர்சல் அப்போ நமக்கு இங்க கிடைச்சிருக்க ஆங்கிளும் இங்க கிடைச்சிருக்க ஆங்கிளும் ஈக்குவலா இருக்குமா இந்த ஆங்கிள் பேர் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம் இது பாரலல் லைன் இப்படி நம்ம பாரலல் லைனை இன்டர்செக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணா அதுக்கு பேரு ட்ரான்ஸ்வர்சல் அப்போ இந்த பாரலல் லைன் இந்த இந்த லைனுக்கு மேல இருக்க இந்த சைடு இருக்க ஆங்கிளும் இந்த லைனுக்கு மேல இந்த சைடு இருக்க ஆங்கிள்ஸ்க்கு பேர் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் னு சொல்லுவோம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து எப்பயுமே ஈக்குவலா தான் இருக்கும் நம்ம டயகிராம்ல பாருங்க இது பாரலல் லைன்ஸ் ஓகே அப்போ இந்த ஆங்கிள் ஓ நான் எடுத்துட்டேன் அப்படினா எனக்கு இங்க கரஸ்பாண்டிங்கா என்ன இருக்கு ஆங்கிள் எம் இருக்கு பாருங்க லைனுக்கு மேல இந்த லைனுக்கு மேல எம் இந்த லைனுக்கு மேல இருக்கிற ஓ அப்ப இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிளா
அப்ப நம்ம இங்க எழுதிரலாமா angle LOP equal to angle Q ஏனா L தான சொல்றே இல்லையா அப்ப Q M O ஓகே பாருங்க angle LOP யும் angle QMO வும் ஈக்குவலா இருக்கும் ஏனா இது வந்து ரீசன் எழுதிருங்க சின்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஓகே அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் வந்து டூ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதாவது இந்த டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டோம்னா நம்ம எழுதிடலாம் பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி triangle LOP similar to triangle QMO first result வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்ப நம்ம எழுதிடலாம் hence proved ஓகே இப்போ அடுத்து நம்ம செகண்ட் ஒன் போயிரலாமா இப்போ பாருங்க செகண்ட் ஒன் நம்ம என்ன பண்றோனா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் நான் கன்சிடர் பண்றேன் அப்ப நான் எழுதிறேன் in triangle LOP and triangle RPN ஓகே அப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு இப்போ இந்த டயக்ராம் இந்த எல்ஓபிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இந்த ட்ரையாங்கிள் அப்புறம் இந்த ஆர்பிஎன்னுங்கிறது இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ஓகேயா அப்போ பாருங்கள் இங்கே வந்து 90 டிகிரினா இதுவும் வந்து நமக்கு 90 டிகிரி தான் இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே இதுக்கு சொன்ன மாதிரியே தான் ஒரு ஸ்கொயரில் வந்து ஆல் த ஃபோர் ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள்ஸ் அப்போ இங்கே நமக்கு 90 டிகிரி இருக்கும் அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எடுக்கும்போது இதுவும் இதுவும் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்கும் ஓகே இது நான் இந்த இந்த டயக்ராமுக்கு சொன்னாலே அதே சேம் கண்டிஷன்ஸ் தான் இங்கேயுமே அப்போ நம்ம எழுதிடலாமா டைரெக்டாக என்ன எழுத போகிறோன்னா ஆங்கிள் ஓஎல்பி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர்என் ஈக்குவல் டு 90 டிகிரி பாருங்கள் ஆங்கிள் ஓஎல்பியும் ஆங்கிள் பிஆர்என்னும் வந்து 90 டிகிரி இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிட்டோம் அடுத்து நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சொல்ல போகிறோம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா இந்த ஆங்கிள் அப்போ ஆங்கிள் எல்பிஓ எழுதிலாம் ஆங்கிள் எல்பிஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்பி சாரி சாரி ஆர்என்பி இதுதான் இந்த ஆங்கிள் தான் நம்ம சொல்கிறோம் ஸோ ஆர்என்பி ரெண்டும் ஈக்குவல் என்ன ரீசன் அப்படின்னா சின்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஓகே இல்லையா இப்போ நம்ம இந்த டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக நம்ம என்ன எழுதுவோம் அடுத்து பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் எல்ஓபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன் அடுத்து நம்ம எழுதிடலாம் ஹென்ஸ் ப்ரூட் ஓகே இப்போ செகண்ட் ரிசல்ட்டும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ தேர்ட் ஒன் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் தேர்ட் ஒன் என்ன கேட்குறாங்கன்னா ட்ரையாங்கிள் கியூஎம்ஓ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த கியூஎம்ஓங்கிறது ஃபஸ்ட்டோட இந்த ஆர்ஹெச்எஸ் ஆர்பிஎன்னுங்கிறது செகண்ட் ரிசல்ட்டோட ஆர்ஹெச்எஸ் இப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோமா பாருங்கள் எல்ஹெச்எஸில் பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்கா எல்ஓபி எல்ஓபி இருக்கா அப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் போது இது ரெண்டும் நமக்கு கண்டிப்பாக சிமிலராக தான் இருக்கும் பிகாஸ் நமக்கு எல்ஓபி எல்ஓபின்னு கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் இதுவும் எல்ஓபி சிமிலர் டு கியூஎம்ஓன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இது எல்ஓபி சிமிலர் டு ஆர்பிஎன் சொல்லும் போது இந்த ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்கும் ஓகே அப்போது ஃப்ரம் ஒன் அண்ட் டூ நம்ம எழுதிடலாம் டைரெக்டாக பாருங்கள் தேர்ட் ரிசல்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம எழுதிடலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிசல்ட்டில் இருந்து வி கெட் நமக்கு என்ன கிடச்சிருச்சு இது ரெண்டும் சேமாக இருக்குது அப்போ இதுவும் வந்து நமக்கு சிமிலராக இருக்கும் ஓகேயா ஸோ நம்ம எழுதிடலாம் ட்ரையாங்கிள் கியூஎம்ஓ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன் பாருங்கள் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா அவ்வளோதான் ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்போ தேர்ட் ரிசல்ட்டும் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம இந்த ஃபோர்த் ஒன் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அந்த ஃபோர்த் ஒனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இதை நம்ம எடுத்து எழுத போகிறோம் அதாவது ட்ரையாங்கிள் கியூஎம்ஓ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்பிஎன்னு எடுத்து எழுத போகிறோம் அப்போ இதில் நம்ம இதுக்கு அடுத்த லைனில் நம்ம என்ன எழுதுவோம் இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ஏஷியூஸ் எடுத்து எழுதுவோமா ஈக்குவல்னு அப்போ எழுதிடலாமா பாருங்கள் கியூஎம் பை இங்கே ஆர்பின்னு எழுதுவோம் அப்புறம் எம்ஓ பை பிஎன் அப்படின்னு எழுதுவோம் அப்புறம் கியூஓ பை ஆர்என்னு நம்ம எடுத்து எழுதுவோம் இதில் இதில் வந்து நமக்கு பாருங்கள் இதில் வந்து கியூஎம் கியூஎம் இது இருக்குது ஆர்என்னா இது இருக்குது ஸோ இந்த ரெண்டு ரேஷியோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரேஷியோ நம்ம விட்டுடலாம் பிகாஸ் இது நமக்கு தேவையில்லை எம்ஓபிஎன் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை ஸோ இதை நம்ம விட்டுட்டு இது ரெண்டை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம்
பாருங்க நான் என்ன எழுதுறேன்னா QM/RP equal to QO/RN ன்னு நான் எடுத்து எழுதுறேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து நான் எடுத்து எழுதிட்டேன் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா RN into QM ஈக்குவல் டு QO into RP-ன்னு கிடைக்கும் ஓகே இப்போ பாருங்க நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா RN into MQ இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகே பட் இதுக்கு நமக்கு என்ன வந்திருக்கணும் QR தானே வந்திருக்கணும் QR ஸ்கொயர்னு வந்திருக்கணும் அப்போ QR ஸ்கொயருங்கிறது எப்படி வரும் இதுக்கு QR இதுக்கு ஒரு QR போடும்போது தான் QR இன்ட்டு QR வந்து QR ஸ்கொயர்னு வரும் ஓகே இப்போ இங்கே பாருங்க இந்த QOங்கிறது என்னது அப்படின்னா இந்த ஸ்கொயரோட ஒரு சைடு அதே மாதிரி RPங்கிறது இந்த ஸ்கொயரோட ஒரு சைடு தான் அப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த QO இந்த RPக்கு பதிலாக நம்ம இந்த QR சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகே அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த QO RPக்கு பதிலாக நான் QRனு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே ரீசன் எழுதிருங்க தேர் ஃபோர் ஓபிஆர்கியூ இஸ் அ ஸ்கொயர் ஓபிஆர்கியூ இஸ் அ ஸ்கொயர் ஸ்கொயருங்கும் போது ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகே அப்போ நம்ம இந்த கியூஓ ஆர்பிக்கு பதில் நமக்கு வேணுங்கிற இந்த கியூஆர்னே போட்டுக்கலாம் அப்போ கியூஆர் இன்ட்டு கியூஆர் கியூஆர் ஸ்கொயர்னு வந்துடும் இந்த பக்கம் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் எம்கியூ இன்ட்டு ஆர்என் கொடுத்தாங்களா ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம் இந்த எம்கியூ எழுதிட்டு இன்ட்டு ஆர்என் எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா கியூஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MQ into RN. அப்போ எழுதிருங்க ஹென்ஸ் ரூட் ஓகே கிளியா நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தலாம் இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் சச் தட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இஸ் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் பிசி ஈக்குவல் டு 2.1 சென்டிமீட்டர் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இஎஃப் இப்போ நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் படிக்கும் போது நம்ம ஒரு ரிசல்ட் படித்தோம் என்ன அப்படின்னா ரேஷியோ இப்போ டூ ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லும் போது ரேஷியோ ஆஃப் தயர் ஏரியாஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தயர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னு சொல்லி படித்தோம் அதாவது என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு டூ ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் பாருங்க ஒரு டூ ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன் இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் வந்து டிஇஎஃப் ஓகே இப்போ இந்த டூ ட்ரையாங்கிளோட இந்த ஏரியாவோட ரேஷியோ வந்து பாருங்கள் area of triangle abc by area of triangle def அதாவது இது ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இதோட ஸ்கொயர் ஆஃப் தயர் கரஸ்போ ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தயர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட நம்ம எப்பயுமே நம்ம எழுதுவோம் இல்லையா ஏபி பை டிஇன்னு எழுதுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஸ்கொயர் பண்ணி அதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அதாவது ஏபி ஸ்கொயர் பை டிஇ ஸ்கொயர் அதே மாதிரி நான் இந்த சைடு எடுத்தேன் அப்படின்னா பிசி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர் இப்போ இந்த சைடு நான் எடுத்தேன் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் பை இதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து டிஎஃப் அப்போ டிஎஃப் ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதுதான் வந்து ஃபார்முலா ஓகே நமக்கு இந்த க்வெஸ்சனில் பார்க்கும்போது நமக்கு இந்த பிசி கொடுத்துருக்காங்க பிசி வந்து 2.1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் இங்கே எழுதிடுறேன் 2.1 சென்டிமீட்டர்னு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இஎஃப் கேட்டிருக்காங்க அப்போ இந்த பிசியோட கரஸ்பாண்டிங் சைடு தான் அவங்க கேட்குறாங்க ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம எப்படி இதை நம்ம ஷார்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர்னு மட்டும் எழுதினீங்கன்னா போதும் ஏன் அப்படின்னா நமக்கு இந்த பிசி தான் கொடுத்துருக்காங்க இஎஃப் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இதை மட்டும் எடுத்து எழுதினா போதும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை பிகாஸ் அது நமக்கு கொடுக்கல ஓகே இப்போ பாருங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அவங்க எவ்வளோ கொடுத்துட்டாங்க 9 கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிஇஎஃப்க்கு வந்து 16 கொடுத்துட்டாங்க அப்போ இதுக்கு 9 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம 16 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகே பிசி வந்து 2.1 கொடுத்துட்டாங்க அப்போ பிசி ஸ்கொயர்னா 2.1 ஸ்கொயர் பை இஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நம்ம இந்த இஎஃப் ஸ்கொயரை வந்து அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் எப்படி அப்படின்னா இந்த இஎஃப் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போயிருச்சு 2.1 ஸ்கொயர் இங்கே இருக்குது இந்த 9 16 வந்து இந்த பக்கம் வரும்போது 16 வந்து நியூமரேட்டர் போயிடும் 9 வந்து டினோமேட்டருக்கு வந்துடும் ஓகே இப்போ பாருங்கள் அடுத்து இப்போ இஎஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு 2.1 ஸ்கொயர் 16ங்கிறது நம்ம 4 ஸ்கொயர்னு எழுதுவோம் 9 வந்து நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதுவோம் ஓகே அப்போ இஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படின்னா இஎஃப் நமக்கு என்ன கிடைக்கும் இதில் ஸ்கொயர் மட்டும் விட்டுட்டு எழுதுங்க அப்போ நமக்கு என்ன ஆகிடும் 2.1 ஆகிடும் 16 ரூட் 16 வேல்யூ வந்து 4 ரூட் 9 வேல்யூ வந்து 3
पांगीदा इं फ नम्बर वैल्यू मूव पड़ोटा उफ स्कोयर इंमो इं टू पॉइंट वन स्कोयर सिक्सटीन न्यूमरेटर पे नईन डिनोमेटर वह इकोयरिया नम स्र वो नेक्स्ट सैड पे रूट आके अब रूटा इन टर्म रूट टू स्कोयर कैनसल आमुक वह टू पॉइंट वन मट कूट सिक्सटीन वैल्यू फोर बै रूट नईन वैल्यू वो थ्री ओके नम कैनसल पड़ा पारें वन थ्री जो थ्री सेवन थ्री जो ट्वेंटी वन वो बट इं टू पॉइंट वन नम्बर जीरो पॉइंट सेवन एलो ओके जीरो पॉइंट सेवन इंटू थ्री मल्टिप्ले पड़ी उ टू पॉइंट वन इंब इत रे मल्टिप्ले पड़ा जीरो पॉइंट सेवन इंटू फोर मल्टिप्ले पड़ी सेवन फोर ट्वेंटी एट नमुक जीरो पॉइंट सेवन टू पॉइंट एट सेन्टीमीटर कफो वैल्यू नाम कैपिटो टू पॉइंट एट सेन्टीमीटर ओके नेक्स्ट नम क्वेश्चन नंबर नाइन पाला टू वर्टिकल पोल्स ऑफ हाइट सिक्स मीटर एंड थ्री मीटर आर एरेक्टेड अबव हॉरिजॉन्टल ग्राउंड एसी फाइंड द वैल्यू ऑफ वाई अदा और हॉरिजॉन्टल ग्राउंड एसी ले रहें टू पोल्स पारेंगे இங்கிருந்து ஒரு போல் இருக்கு இங்கிருந்து ஒரு போல் இருக்கு இந்த போலோட ஹைட் வந்து 6 மீட்டர் கொடுத்துட்டாங்க இதோடது வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம y ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகே இப்போ இந்த டயகிராம்ல நீங்க பாக்கும்போது உங்களுக்கு 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும் அதாவது 2 செட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைக்கும் அது என்னன்னு பாருங்க இதுல வந்து நீங்க இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிட்டீங்கனா நான் இங்க உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிற பாருங்க ओके ट्रायंगल कंसीडर पड़िटी उ सिमिलर ट्रायंगल कड़चरको नेम पी ए बी सी क्यू अब नमक एपड़ी नम्बर नेम कोडुपो अब पी ए सी अब क्यू बी सी नहीं नेम कोडुकनो ओके अब ना एल इन ट्रायंगल पी ए सी and triangle QBC okay appo nama enna enna equal solla porom paarenga idhuvum idhuvum 90 degree ena idhuvum vandu pole pole ku ground ku irukra angle vandu 90 degree da irukum idhuvum vandu namakku 90 degree da so nama eludhiralam angle PAC inda angle okay angle PAC angle QBC equal to 90 degree ओके अतो सी सीदा कामन आंगल ट्रायंगलियुमे अंगल ट्रायंगल अदे आंगल आंगल सी इक्वल टू आंगल सी रीजन एल कामन आंगल बाय आंगल आंगल सिमिलारिटी नाम प्रूव पड़ो अब ट्रायंगल पीएसी similar to triangle QBC okay idu similar solittomnale adutha nam ratio eludalam paarenga indha ratio la namakku enna venumo adha mattum eduthu eludhikalam PA QB eludhikalam PA by QB nu eludhikalam because idu kuduttaanga idu 6 idu y y da kandupidikkanum adutha PC sorry AC by BC nam eludhikalam paarenga AC by BC eludhikalam ena idu vandu common side नमो ट्रायंगल ट्रायंगल अमेपर अमन सैड वाल नाम पड़ा एसी बै बीसी नाम एलिकल ओके थर्ड वन पांग पीसी बै क्यूसी नमक देव ओके सैड वो नमक देव नाम विटरल सो नम मटेल ओके नम सब्यूट पड़पर पीए वो नमुकू सिक्सिटे सिक्स बै क्यूबिंग वै सो नम सब्यूट पड़िटोना இந்த AC by BC அப்படியே வெச்சுக்கோங்க because அது நமக்கு என்னன்னே தெரியாது சோ அப்படியே வெச்சுக்கலாம் ஓகே சோ 6 by y is equal to AC by BC ன்னு கிடைச்சிருக்கு இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு எடுத்துக்க போறோம் அடுத்து நாம இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போறோம் இந்த சைடு தெரியதா உங்களுக்கு பாருங்க இது நீங்க தனியா எடுத்து டிரா பண்ணனும் அவசியம் இல்ல பட் உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன் நீங்க எக்ஸாம்ல நீங்க डायरेक्टली நீங்க போட்டுக்கோங்க தனியா இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு இருக்க வேண்டாம் பாருங்க RC QB ए ट्रायंगल ना कंसिडर पड़े वो वै इत वो थ्री ओके नेम सोलता पारें ना आर स्टार्ट पड़े अब आर सी ए ओके
इन्होंव इंगेर आर स्टार्ट पड़ा इं क्यूल अब क्यू बी ए नम नेम को अलमा इन ट्रयांगल आर सी ए एंड ट्रयांगल क्यू बी ए ओके इधर वंदे इधर 90 डिग्री इधर इधर 90 डिग्री सो नम अदे एल्दिला एंगल आर सी ए इक्वल टू एंगल क्यू बी ए इक्वल टू 90 डिग्री पारंग इधर एंगल आर सी ए इधर उंगा मोदे क्यू बी ए एल्दुवो ओके इधर वंदे एंगल ए कॉमन आरका रेंडु ट्रायंगल में एंगल ए वरुदु इल्लैया सो ना एल्दिला एंगल ए इक्वल टू एंगल ए रीजन वंदे कॉमन एंगल ओके இப்ப அடுத்து நம்ம என்ன எழுதுவோம் பை ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்ப ட்ரையாங்கிள் RCA சிமிலர் டு ட்ரையாங்கிள் QBA ஓகே இது நம்ம எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம ரேஷியோ எழுதுவோமா ரேஷியோல பாருங்க RC பை QB நமக்கு வேணும் எடுத்துக்கலாம் बिकॉज RC க்கு வந்து நமக்கு 3 னு இருக்கு QB வந்து நமக்கு இங்க Y னு இருக்கு சோ நம்ம அதை எடுத்துக்கலாம் ओके அடுத்த ரேஷியோ பாருங்க CA by BA எடுத்துக்கலாமா பாருங்க CA by BA நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஏனா அது வந்து காமன் சைடு CA BAங்கிறது காமன் சைடு அது நம்ம வெச்சுக்கலாம் அடுத்து நம்ம RA by QA தேவை இல்ல பாருங்க RAனா இது QAனா இது சோ இந்த சைடு நமக்கு தேவை இல்ல சோ அது நம்ம விட்டுறலாம் ஓகே சோ நம்ம இத மட்டும் எடுத்து எழுதிறோம் CA by BA நமக்கு வேல்யூ என்னன்னே தெரியாது சோ நம்ம அத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகே இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ओके இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணப் போறோம் ஓகே அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டினோமினேட்டர் சேமா இருக்கணும் இல்லையா இங்க பாருங்க இங்க ஏசி இங்க இருக்கு இங்க வந்து நமக்கு ஏசி இங்க இருக்கு சோ இதோட ரெசிப்ரோக்கல் எழுதும்போது நமக்கு டினோமினேட்டர் சேம் ஆயிடும் அப்ப இது நம்ம ரெசிப்ரோக்கல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே பாருங்க 6/y ஓட ரெசிப்ரோக்கல் வந்து y/6 அதே மாதிரி ac/bc ஓட ரெசிப்ரோக்கல் வந்து bc/ac இத வந்து ஈக்குவேஷன் 1 னு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு இதோட ரெசிப்ரோக்கல் வந்து y/3 னு கிடைக்கும் இதோட ரெசிப்ரோக்கல் வந்து ba/ca னு கிடைக்கும் இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 னு எடுத்துக்கோங்க ரெசிப்ரோக்கல் நம்ம எடுத்துக்கோ ஏன் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோனா இங்க பாருங்க இங்க நமக்கு ac இருக்கா இங்க நமக்கு ca இருக்கா சோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது டினோமினேட்டர் நமக்கு சேமா கிடைச்சிரும் இல்லையா அதனால தான் நம்ம வந்து இதோட ரெசிப்ரோக்கல் வந்து நம்ம எடுத்து எழுதுறோம் ஓகே கிளியா இப்போ பாருங்க நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி காமிக்கிறேன் நான் எழுதிக்கிறேன் ஆடிங் 1 அண்ட் 2 adding 1 and 2 பண்ண போறேன் அப்ப எப்படி ஆட் பண்றேன்னு பாருங்க இதுல வந்து LHS வந்து y/6 இருக்கு பிளஸ் இது LHS வந்து y/3 இருக்கு equal to இதுல RHS வந்து bc/ac னு இருக்கு இதுல வந்து உங்களுக்கு ba/ca னு இருக்கு அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது bc/ac பிளஸ் ba/ca அப்படினு கிடைக்கும் ஓகே clear இப்ப பாருங்க இதுல வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம் இந்த சைடு இதுல எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 தான் எல்சிஎம் ஏனா 3-ஐ வந்து நம்ம இன்டூ 2 போடும்போது உங்களுக்கு 6 கிடைச்சிடும் அப்ப நமக்கு 6 தான் எல்சிஎம் அப்ப இங்க நம்ம 6 எழுதலாம் இங்க y பிளஸ் பாருங்க இங்க இன்டூ 2 நான் போட்டுக்கலையா டினோமினேட்டர்ல எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பர் தான் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோம் அப்ப 2 இன்டூ y வந்து உங்களுக்கு 2y னு ஆயிடும் ஓகே இந்த பக்கம் பாக்கும்போது டினோமினேட்டர் சேமா இருக்கு ca ac எல்லாமே ஒண்ணுதான் ओके அப்ப டினோமினேட்டர் வந்து உங்களுக்கு சேமா இருக்கறனால நான் ஏசி ன்னு எழுதிறேன் ஓகே ஏசி ஓகே ஏசி இங்க சி ன்னு இருக்கு அப்ப ரெண்டு ஒண்ணு தான் நம்ம ஏசி ன்னு எடுத்து எழுதலாம் அப்ப நியூமரேட்டர் அப்படியே डायरेक्टली ஆட் பண்ணிரலாமா bc/ba புரியுதா டினோமினேட்டர் சேமா இருந்தா மட்டும் தான் நியூமரேட்டர் நம்மளால ஆட் பண்ண முடியும் அப்ப இங்க டினோமினேட்டர் ஏசி இருக்கு இங்க சி ஏ இருக்கு ரெண்டு சி ன்னால ஏசி ன்னால ரெண்டு ஒண்ணு தான் அப்ப டினோமினேட்டர் சேமா இருக்கறனால நான் காமனா எழுதிட்டு நியூமரேட்டர் நான் ஆட் பண்றேன் பாருங்க bc/ba னு அடுத்து எழுதிட்டேன் ஓகே இப்போ இந்த bc/ba-ங்கிறது இந்த டயகிராம்ல என்னங்கறது நாம பார்க்கறோம் பாருங்க bc-ங்கிறது இந்த சைடு ba-ங்கிறது இந்த சைடு இந்த ரெண்டும் ஆட் பண்ணா நமக்கு ac கிடைக்குதா பாருங்க bc-ங்கிறது இது ba-ங்கிறது இது இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆயிருச்சு ac ஆயிருச்சா அப்ப நம்ம இதுக்கு பதிலா நாம என்ன எழுதிரலாம் ac னு எழுதலாமா பை இந்த டினோமினேட்டர்ல ac இருக்கு இந்த பக்கம் பாருங்க என்ன இருக்கு அப்படினா 3y/6 எப்படி 3y வந்தது y க்கு முன்னாடி இங்க 1 மேல என்ன அங்க 1 இருக்குன்னு அர்த்தம் அப்ப இது ரெண்டும் லைக் டம் அப்ப 1 ஐ 2 ஐ ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு 3y/6 னு கிடைச்சிடுமா ஓகே இப்போ இத நம்ம கேன்சல் பண்ணிடலாம் 1 3 is 3 2 3 is 6 இங்கேயும் வந்து ac ac கேன்சல் ஆயிருச்சுனா இங்க உங்களுக்கு 1 ஆயிடும் அதாவது ফুল டம் கேன்சல் ஆச்சுனா உங்களுக்கு 1 கிடைச்சிடும்
ओके இங்க நமக்கு y 2 னு கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு y தான கேக்குறாங்க சோ நீங்க 2 அங்க கொண்டு போயிருங்க 1 2 என்ன ஆயிடும் 2 மீட்டர் அப்ப y ஓட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 மீட்டர் clear that's all thanks for watching